இன்றைக்கி நம்ம பழக்கத்தை மாற்றுவதற்காக நம்ம எடுத்துக்கிட்ட பயிற்சியில் கடைசி நாளில் இருக்கும் நாற்பத்தெட்டாவது நாள் ஸோ நம்ம வந்து நாற்பத்தேழு நாளாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம் மனப்பயிற்சி மனதுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் நம்ம உடலையும் மனதையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது அப்போது உள்ளத்தை கவனி அப்படின்னா அப்போது அந்த உடலையும் மனசையும் கடந்து போனால் தான் நம்மளால் உள்ளத்தை வந்து கவனிக்கவே முடியும் போது அப்போது உடலை எப்படி கடப்பது அப்படின்னா பசி அப்படிங்கிற ஒரு உணர்வை கவனிக்க ஆரம்பித்தால்தான் உடலை கடந்து போக முடியும் இல்லைன்னா பசிக்கு சாப்பாட்டுக்கே அடிமையாகி இருந்தோம் அப்படின்னா இந்த உடலுக்கே அடிமையாகி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் உடலை கடக்கவே முடியாது அப்போ எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிட்டு போது உடலின் தேவைக்கு மட்டுமே நீங்கள் சாப்பிடும்போது உங்களால் உடலை கடந்து போக முடியும் அப்போது தேவையின் அடிப்படையில் செய்யும்போது அந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி போகும்போது அதுக்கப்புறம் மனதை கவனிக்க முடியும் மனதை எப்படி கவனிக்கிறது பிரச்சனைகள் வருவது மனசில் இருந்துதானா இல்லை வந்து உள்ளத்துலேருந்து வருதா அப்படிங்கிறத மொதல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்போது மனதை கடக்கணும் அப்படின்னா மனம்னா என்னென்னு புரிஞ்சுருக்கணும் அதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் வந்துட்டு நமக்கு உதவப்போகுது பயிற்சியை பண்ண பண்ண தப்பெல்லாமே மனசுல தான் நடக்குது மனம்தான் இந்த வேலையை பண்ணுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு முதல் வரும் அப்போ மனதை கடக்கிறதுக்கு பயிற்சி தான் முக்கியம் அப்போது உடலையும் மனதையும் கடந்தா உள்ளத்தை அடைய முடியும் அப்போது அந்த லிசன் டு யுவர் ஹார்ட் டோன்ட் லிசன் டு யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த ஹார்ட் அப்படின்னா என்ன அந்த உள்ளம்னா என்ன இருந்து வரக்கூடிய விஷயங்கள் செய்திகள் அதெல்லாம் கவனிக்க முடியும் அப்போ அதுதான் ஆன்மா அப்படிங்கிறது லிசன் டு யுவர் ஹார்ட் அப்படின்னா உங்கள் ஆன்மாவிலேருந்து வரக்கூடிய செய்தியை கவனிங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் கூறக்கூடிய விஷயங்களை கவனிங்க அப்படிங்கிறது தான் அப்போது அந்த இறைவனை அடையணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்த மொதல் கடந்திருக்கணும் எதை உடலையும் மனதையும் அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தான் நம்ம கவனித்தா மட்டும்தான் நமக்கு புரியும் நார்மலாக இருந்தால் எதுவுமே புரியாது இப்போது பசி எனக்கு வயிற்றில் பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சாப்பிட்றதும் அது பசி தானா அப்படின்னு கொஞ்சம் கவனித்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதே மாதிரி தான் வாயிலு மனசில் ஒரு விஷயம் வந்தோடனே பேசுகிறதுக்கும் இப்போ பேசலாமா வேணாமா அப்படின்னு சிந்திக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும் அப்போது மனசை ஒரு சாட்சியாக நின்று பார்க்கணும் மனசாட்சி அப்படிங்கிறது மனசை சாட்சியாக நின்று பார்க்குற ஒரு விஷயம் அது வந்துட்டு மனசு கிடையாது மனசை சாட்சியாக நின்று பார்க்குறது அப்படின்னா அது தான் அப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இப்போ பயிற்சியை திரும்ப திரும்ப செய்து வந்தால் மட்டும் தான் இந்த கட்டத்தை அடைய முடியும் இந்த கட்டத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நன்றி உணர்வும் பணிவும் பொறுமையும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் அந்த இறைவனை அடைய முடியும் அந்த இறைவன் எப்பவும் உங்கள் கூட நன்றி மீண்டும் அழுத விழிவு